வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கலிலினக்ஸ் 2020 லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்படி வந்து விஎம்வேர் ஒர்க் ஸ்டேஷனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா விஎம்வேர் வந்து 15.5 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கலிலினக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து கலிலினக்ஸ் விஎம்வேர் டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு சைட் வரும். இதில் எந்த சைட்டில் வேணாலும் சொல்லலாம். ஃபஸ்ட் ரெண்டு சைட்டில் நான் இதை கொடுத்துக்கிறேன். இதில் போனீங்கன்னா இருக்க பாருங்கள், இதுதான். அதாவது 64 பிட்டா 32 பிட்டான் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது 64 பிட்டு, அதனால் இதை கொடுத்துக்கிறேன். இது வந்து 2.1 GB இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா, டிபெண்ட் ஆன உங்கள் நெட்டை பொறுத்து. ஏன்னா 2.1 GB டவுன்லோட் ஆகணும். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், இதில் பார்க்குறவங்க கெடுப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நான் அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதோட சைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், 2 GB இருக்கும் எக்ஸாக்டாக. இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்கும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து விஎம்ஏரில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8.65 GB, அதாவது நியர்பை 9 GB வரும் ஓகேங்களா. ஸோ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா விஎம்ஏர், ஜஸ்ட்டு விஎம்ஆர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்க, ஓப்பன் ஏ விர்ச்சுவல் மிஷின், அதை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக அது எந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது காட்டுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கலில் லினக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண இல்லைங்களா இந்த இது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விஎம் விர்ச்சுவல் மிஷின் அந்த இது சப்போர்ட்டோட ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்னா வந்து மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 GB ரேமு, 4 ப்ராசஸ்ஸு, 8 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்குது அந்த இமேஜ். இப்போ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நேட்டு தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் இங்கே. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மோடில் கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து இது வந்து ஃப்ரிட்ஜ் மோடில் கொடுத்துக்கிறேன், ஃப்ரிட்ஜ் மோடில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மெமரி வந்து நீங்கள் வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஒரு 4 GB வச்சுக்கோங்க, 4 GB ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மெமரி 4 GB, நேட் வந்து பிரிச்சு மோட மாற்றியாச்சு. கொடுத்துட்டு செஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கலிலினக்ஸில் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இமேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இதுவே வந்து ஒரு ஓஎஸ்ஆக ஆன் பண்ணி இது வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். இதில் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கும் கூகுளில் வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக நமக்கு வந்து லாகின் பேஜ் வந்துருச்சு. ஏன்னா பேக்கெண்டில் எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தனால நம்ம அதை டவுன்லோட் பண்ணனால நமக்கு இந்த ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த லாகின் பேஜில் என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த புது வெர்ஷனில் வந்து பழைய வெர்ஷனில் வந்து ரூட் கொடுப்போம். இப்போ இந்த 2020 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து களி. பாஸ்வேர்டு அதே தான், களி. கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் உள்ள.
இன்சியல் டைம்னால ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் இன்சியல் செட்டப் எடுத்துக்கும். ஓகே இங்கே பாருங்க, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, பக்காவாக லைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுமோ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதா, மற்றதெல்லாம் உங்களுடைய ப்ரைவேட் நெட்ஒர்க்கு ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்போ கலி லினக்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, விஎம் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் கலி லினக்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். நன்றி.